வணக்கம் டிசிஆர் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எக் சில்லி பக்கோடா செய்ய போகிறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எக் சில்லி பக்கோடா எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா அடிச்சு வச்சிருங்க. இதோட 10 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கலந்துக்கோங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு துண்டு இஞ்சி, பொடியா நறுக்கி வச்சிருக்க 6 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் போட்டு கலந்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கலந்துக்கோங்க. கலந்தாச்சு, 5 நிமிஷம் ஊற வைங்க. அடுப்பில் கடாயை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் கலந்து வச்சதை ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க. திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ சூப்பரான எக் சில்லி பக்கோடா ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.